அன்பிற்குரியோரே, இந்த உலகத்தில் வாழ்கிற நம் அனைவருக்குமே கடவுளிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை எப்பொழுதுமே இருக்கும். கடவுள் நம்பிக்கையுடைய எல்லோருமே கண்டிப்பாக கடவுளிடத்தில் ஜெபம் செய்வார்கள். நாமும் கூட கடவுளிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது அநேக நேரத்தில் நடக்கின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், கடவுள் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகின்ற காலம் கொஞ்சம் அதிகமாச்சுனா கூட நாம் அநேக நேரத்தில் சோர்ந்து போகின்றோம். சில நேரங்களில் நம்முடைய ஜபங்கள் மேலேயே நமக்கு சந்தேகம் எழுகின்றது. கடவுளினுடைய ஜபத்தை கேட்டாரா என்கின்ற சந்தேகம். ஆனால் திருமறையில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய ஜபங்களை எப்போதும் கேட்கின்றவராகத்தான் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஜபத்தில் இரண்டு முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ஒன்று த ப்ரசன்ஸ் ஆஃப் ஃபெய்த், இரண்டாவது பர்சிவியரன்ஸ். இந்த இரண்டு காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு சிறிய கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. மூன்று பேர் கடவுளை நோக்கி ஜபிக்கிறார்கள். ஜபித்த பொழுது கடவுள் மூன்று பேருக்குமே ஒரே நேரத்தில் பதில் தரவில்லை. ஒருவருக்கு பல நாட்கள் கழித்து பதில் தருகிறார், மற்றொருவருக்கு சில நாட்கள் கழித்து பதில் தருகிறார், மூன்றாவது நபருக்கு உடனடியாக பதில் தருகிறார். அப்போது அங்கிருந்த தேவதூதன் வந்து கடவுளிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, மூன்று பேரும் இடத்துல ஜபிச்சாங்க, ஏன் ஒரே நேரத்தில் மூன்று பேருக்கும் நீங்கள் பதில் தரல அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்ற காரியம், வெகு நாட்கள் கழித்து நான் ஒருவருக்கு ஏன் பதில் தந்தேன்னு சொன்னால், அவருக்கு என் மேலே திடமான நம்பிக்கை இருந்து ஃபேர்ம் ஃபெய்த் இருக்கிறது. இரண்டாவது ஒருவருக்கு நான் கம்மியாக கொஞ்ச நாட்கள் கழித்து அவருக்கு நான் பதில் தந்தேன், ஏன்னு சொன்னால் அவருக்கு என் மேலே ஷாலோ ஃபெய்த் இருக்கிறது, ஆழமில்லாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. மூன்றாவது ஒருவருக்கு நான் உடனடியாக பதில் தந்தேன், ஏனென்று சொன்னால் அவருக்கு இருக்கிறது ஃப்ரஜைல் ஃபெய்த். நான் பதில் தரவில்லை என்று சொன்னால் அவர் உடைந்து போய்விடுவார் என்று சொன்னார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஃப்ரஜைல் ஃபெய்த்துடைய மக்களாக தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜபங்கள் எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கின்ற விசுவாசத்தை அடிப்படையாக இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். மார்க்கு 11:24 இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகின்றார், நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்றார். வாட் எவர் யூ ஆஸ்க் இன் ப்ரேயர் பிலீவ் தட் யூ ஹவ் ரிசீவ்ட் இட் என்று பார்க்கின்றோம். இது முதலாவது. இரண்டாவது, நம்முடைய ஜபத்தில் பர்சிவியரன்ஸ் இருக்கணும். ஒரு காரியத்திற்காக நான் ஜபிக்க முற்படுகின்ற பொழுது கடவுள் எனக்கு அந்த காரியத்திற்கு பதில் தரவில்லை என்று சொல்லி நாம் உடனடியாக ஜபத்திலிருந்து விலகிவிடக்கூடாது. அப்போஸ் நாங்கள் பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது ரோமர் 12:12 இவ்வாறு எழுதுகின்றார், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பர்சிவியர் இன் ப்ரேயர் என்று பார்க்கின்றோம். நாம் கடவுளிடத்தில் ஜபிக்கின்ற பொழுது நாம் எங்கிருந்து வேண்டாலும் ஜபிக்கலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஜபிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். ஆனால் கடவுள் பார்க்கிறது இந்த இரண்டே காரியங்கள் தான். ஒன்று ப்ரசன்ஸ் ஆஃப் ஃபெய்த், இரண்டாவது பர்சிவியரன்ஸ். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.